அனைவருக்கும் வணக்கம். ஞான சிறகுகள் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். முருகனை வழிபடுறதுக்கு எத்தனையோ சிறப்பான நாட்கள் இருந்தாலும் முக்கியமா சொல்லப்படுறது என்னன்னு பாத்தீங்கன்னா, கிருத்திகை நட்சத்திரம் வர்ற நாளும் சஷ்டி திதி வர்ற நாளும் தான். இது ஒவ்வொரு மாசமும் வரும். அதுலயும் கிருத்திகை நட்சத்திரம் ஆடி மாசம், கார்த்திகை மாசமும் தை மாசமும் வரும்போது ரொம்ப விசேஷமா சொல்லப்பட்டுள்ளது. அந்த வகையில தை கிருத்திகை இந்த வருஷம் 9/2/2022 புதன்கிழமை அன்னைக்கு, அதாவது நாளைக்கு வருது. இந்த நாள்ல காக்கும் கடவுளான வேலவனே வந்து உங்க வீட்டுல குடியிருந்து உங்க கஷ்டத்தை தீர்த்து வைக்க என்ன வழிபாட்டை செய்யணுங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரணும்னா பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குற நண்பர்களும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கலியுகத்தோட கண்கண்ட தெய்வம் தான் முருகப்பெருமான். தீய சக்திகளிடம் இருந்து நம்மை காக்க வேலாயுதத்தை கையில வச்சுக்கிட்டு நிக்கிற வேலவன் வழிபாட்டை பத்தி, அதாவது வேல் வழிபாட்டை பத்தி தான் நாம இந்த பதிவுல பார்ப்போம். வேல் வழிபாடுன்னு சொன்னோடனே நிறைய பேரு எங்ககிட்ட வேல் இல்லையே, நாங்க என்ன பண்றதுன்னு கேப்பீங்க. உங்களுக்காக தான் இந்த பதிவு. அதாவது வேல் இல்லாம நாம வேல் வழிபாட்டை எப்படி பண்ணணும்னு பார்க்க போறோம். உங்ககிட்ட வேல் இல்லைனாலும் வேல் வழிபாட்டை செய்யக்கூடிய ஒரு சூட்சமமான சுலபமான வழிபாட்டு முறைய பத்தி தான் இந்த பதிவுல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த வழிபாட்டுக்கு நமக்கு சுத்தமான மஞ்சளும் பன்னீரும் தேவைப்படும். ஒரு சின்ன கிண்ணத்துல மஞ்சள் பொடிய போட்டு பன்னீர் ஊற்றி நல்லா குழச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த குழச்சு வச்சிருக்கிற மஞ்சளை உங்க வலது கை மோதிர விரல்ல தொட்டுக்கிட்டு உங்க வீட்டோட பூஜை அறை சவத்துல அந்த மஞ்சளை வச்சு நீங்க வேல் வரையணும். அதாவது குழச்சு வச்ச மஞ்சளை உங்க வலது கை மோதிர விரல்ல தொட்டு உங்க வீட்டு பூஜை அறையில உள்ள சவத்துல வேல் வரைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்க வேலை வரையும் போது உங்க மனசுல முருகனை நினைச்சு உங்க கஷ்டத்தை சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே வரைங்க. வேல் வரைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் வேலுக்கு நடுவுல விபூதியால 3 கோடுகள் போட்டு, அதாவது பட்டை போட்டு, அந்த பட்டைக்கு நடுவுல ஒரு குங்குமத்தையும் வச்சுக்கோங்க. இந்த மஞ்சள்னால நீங்க வரைஞ்ச வேலை வேலவனா பாவித்து இதுக்கு வேல் வழிபாட்டை நீங்க செஞ்சுக்கிட்டு வரலாம். இந்த வேல் வழிபாட்டை நாளைக்கு நீங்க காலையில எந்திரிச்சோன்ன பிரம்ம முகூர்த்த நேரத்திலையும் செய்யலாம். அப்படி செய்ய முடியாதவங்க சாயங்காலமும் செய்யலாம். நீங்க வரைஞ்சு வச்சிருக்கிற வேலுக்கு முன்னாடி ஒரு அகல் தீபத்துல சுத்தமான நெய்யை ஊத்தி பஞ்சுத்திரி போட்டு விளக்கு ஏத்தி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் முருகனை நினைச்சு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு ஓம் முருகா அப்படின்னோ இல்ல ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தையோ 108 முறை சொல்லுங்க. இந்த மாதிரி நீங்க மந்திரத்தை சொல்லும் போது பூக்களால அர்ச்சனை பண்ணிக்கோங்க. 108 முறை உங்களால சொல்ல முடியலன்னா குறைஞ்சது 27 தடவையாவது நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு இருக்கிற துன்பங்கள் அனைத்தும் துவம்சம் ஆகணும் அப்படின்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் சரி, அந்த கஷ்டத்தை படிப்படியா குறைக்கக்கூடிய சக்தி இந்த வேல் வழிபாட்டிற்கு உண்டு. உங்க வீட்டுல சுவத்துல வேல் வரைய முடியாத சூழ்நிலை உங்களுக்கு இருந்தா, அதாவது வாடகை வீட்டுல வேல் வரைய முடியாத சூழ்நிலை உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதோட 4 முனைகள்லையும் மஞ்சளை தடவி வச்சுக்கோங்க. அந்த ஒயிட் பேப்பர்ல மஞ்சளால வேல் வரைஞ்சு அதை சுவத்துல, அதாவது உங்க பூஜை ரூம்ல இருக்கிற சுவத்துல ஒட்டி வச்சுக்கோங்க. தூய்மையான மனசும் உண்மையான பக்தியும் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்க மஞ்சள்ல வரைஞ்ச வேல் அதோட நிறம் கொஞ்சம் மாறும்போது ஈர துணியால அந்த பழைய வேலை தொடச்சி எடுத்துட்டு திரும்பியும் புதுசா நீங்க வேல் வரைஞ்சு வச்சுக்கலாம்.
இந்த வேல் வழிபாட்டை நீங்கள் நாளைக்கு மட்டும்தான் பண்ணணுங்கிறது கிடையாது. டெய்லியுமே இந்த வேலுக்கு முன்னாடி ஒரு அகல் விளக்கை ஏற்றி வச்சு அந்த முருகனை நினச்சி உங்கள் கஷ்டங்கள் போகணும் அப்படின்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கலாம். நீங்கள் பேப்பரில் வேல் வரைஞ்சி வச்சுருந்தீங்கன்னா பழைய பேப்பரை எடுத்துட்டு கால்படாத இடத்துலையோ நீர்நிலைகள்லையோ போட்டுருங்க. அதுக்கப்புறம் புதுசாக வேற ஒரு பேப்பரில் இந்த மாதிரி வேல் வரைஞ்சி வச்சுக்கலாம். உலகத்தை காக்கும் ஆயுதமான வேல் ஒவ்வொரு வீட்லேயும் இருந்தால் அந்த வீட்டிற்கு இறை சக்தி நிறைந்த பாதுகாப்பு இருக்கும். அதனால தான் உங்களை நான் வீட்டில் இந்த வேல் வழிபாட்டை செய்ய சொல்கிறேன். நம்பிக்கை உள்ளவங்க அவங்கவுங்க வீட்டில் நான் சொன்ன மாதிரி இந்த வழிபாட்டை செய்யுங்க. நிச்சயம் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் கூடவும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரணும்னா பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அதுல ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.